வணக்கம், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். இன்ஃபினிக்ஸோட ஒரு ஸ்மார்ட் டிவி போன மாசமே லான்ச் ஆயிடுச்சு, எங்களுக்கு இப்போதான் வந்துருச்சு. இவங்க வந்து ரெண்டு மாடல் இருக்கு, ஹெச்டி மாடல் 32 இன்ச் ஹெச்டி இல்லைன்னா 43 இன்ச் ஃபுல் ஹெச்டி ரெண்டு மாடல் இருக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக 20,000 லான்ச் ஆச்சு, இப்போ வந்து 22,000 விற்கிது. ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு, ஆண்ட்ராய்ட் டிவி தான், ஆண்ட்ராய்ட் டிவி, 36 வாட் ஸ்பீக்கர்ஸ், டால்பி ஆடியோ, டால்பி ஆடியோ, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ என்ன இருக்குன்னு செக் பண்ணலாம், அன்பாக்சிங் பண்ணி. பாக்ஸ்ல என்ன போட்டிருக்கு, அதே தான் ஆண்ட்ராய்ட் டிவி, ஓகே கூகுள், டால்பி ஆடியோ, க்ரோம் காஸ்ட் பில்டின்னு. சைட்ல HDR 10 போட்டிருக்கு, 3-star ரேட்டிங் போட்டிருக்கு, எனர்ஜி ரேட்டிங் 3-star தான். 3-star எனர்ஜி ரேட்டிங் HDR 10 இந்த சைடுல இருக்கு. பேக்ல பேக்ல ஒண்ணும் இல்ல, அதே தான், அதே ஃப்ரண்ட்ல இருக்க அதே மாதிரி தான் பேக்ல போட்டிருக்கு. 26,999 MRP. சோ இப்போ ஆன்லைன்ல 22,000 விக்கறாங்க. ஓகே, எனிவே அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். அன்பாக்சிங் பிளாஸ்டிக் ஸ்டாண்ட் தான், பிளாஸ்டிக் ஸ்டாண்ட் கட்டிங். ஸ்டாண்ட் இன்ஸ்டலேஷனுக்கு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் யூசர் கைடு இருக்கு, யூசர் மேனுவல், ஸ்க்ரூஸ், நிப்போ பேட்டரி. நிப்போ பேட்டரி அப்பா, ஜாப்பனீஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். ஸ்டாண்ட்லாம் ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குல்ல ஸ்டாண்டு, ஏன் எவ்வளோ சீப்பாக இருக்கு? இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. ரெண்டு யூஸ்பி போட்டு, ரெண்டு HDMI போட்டு, ஒரு ஆக்ஸ் போட்டு, அதாவது ஆப்டிக்கல் எதுவுமே இல்லை. ஒன்றுமே இல்லையா? ஈத்தர்நெட் போட்டு கூட இல்லை, இன்டர்நெட் போட்டு இல்லை. இல்லை இல்லை, இருக்கு இருக்கு, பாட்டம் பேசிங்காக இருக்கு. பாட்டமில் என்ன இருக்குது? அதில் மற்றலாம் எல்லாமே பாட்டமாக இருக்குது. பாட்டமில் ஆப்டிக்கல் இருக்குது, லேண்ட் போட்டு, இன்டர்நெட்டுக்கு லேண்ட் போட்டிருக்கு, ஆண்டனாக்கு ஒர்க் போட்டிருக்கு, அதுக்கப்புறம் மினி YBDR, அது கோஆக்சியல் கேபிளுக்கு, அதுக்கப்புறம் ஏபி ஏவி, அதுக்கப்புறம் HDMI, மூணு HDMI இருக்கு, ரெண்டு யூஎஸ்பி, மூணு HDMI. பரவாயில்ல, ஒரு 43 இன்ச் ஃபுல் HD டிவிக்கு இவ்வளோ போட்டு கொடுத்துறாங்க. ஓகே, செட்டப் பண்ணியாச்சு, எவ்வளோ நேரம் ஆச்சு? ரொம்ப நேரம் ஆச்சு. செட்டப் பண்ண முதல்ல மியூசிக்லாம் இருந்துச்சு. ஸோ இன்ஃபினிக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க எங்கள் செட்டப் எக்ஸ்பீரியன்ஸில். சரி ஓகே, இந்த ரிமோட்டு, ரிமோட்டில் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் இருக்குது, அப்புறம் இது வந்து IR ரெண்டுமே ரிமோட் இருக்குது, ப்ளூடூத் ரெண்டுமே இருக்குது, ஓகே பட்டனு, இந்த நார்மலாக இதெல்லாம் இருக்குது. ஷார்ட்கட்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், கூகுள் பிளேக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது. கூகுள் பிளேயா? ஆமாம், கூகுள் பிளே ஏன் யார் ஷார்ட்கட்டில் வைக்கிறவங்க தெரியல. At least Amazon Prime இல்லைன்னா Hotstar இருந்துச்சுன்னா ஓகே. சரி, செட்டிங்ஸ் அங்கே போவே வேணாம், இங்கேயே இருக்கு. ஒரு மீடியா பிளேயர் இருக்கு, ப்ரீலோட் ஆப்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, வெறும் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் வீடியோ அவ்வளோதான் இருந்துச்சு. அது தவிர ஆண்ட்ராய்ட் டிவி 11 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. So, இங்கே பார்த்தா தெரியும், ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து 11, ஃபிப்ரவரி பேட்ச்லாம் டிவிக்கு, அந்த ஒரு அப்டேட் வந்துச்சு, ஒரு சின்ன ஒரு 7 MB ஒரு அப்டேட் வந்துச்சு, அதுவும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸ்டோரேஜ் வந்து 4GB, 8GB, 4.3GB ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. அதோட டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ், அட்வான்ஸ்டு டிஸ்பிளே செட்டிங்ஸ், கேம் மோட் அலோ, சிஸ்டம் சவுண்ட், அட்வான்ஸ் சவுண்ட் செட்டிங்ஸ், எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் இருக்கு. எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான், அவ்வளோதான். ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, கஸ்டமாக எதுவும் இதில் ஒன்றும் ஆப்ஷன் இல்லை. அது தவிர வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான், நார்மலாக எல்லா ஆண்ட்ராய்டுமே மீடியா பிளேயர்னு தனியாக கொடுத்துருக்காங்க, நிறைய டிவியில் கொடுக்க மாட்டாங்க, சும்மா இதில் ஒரு மீடியா பிளேயர் அப்படின்னு கொடுத்து இது பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க, செலக்ட் பண்ணி மேனுவலாக இது பண்ணலாம்.
போர்ட் இல்ல BO நம்ம சைனீஸ் மேக்ஸ் டிஸ்ப்ளே மேனுஃபேக்சர் தான். ஆமாமா. அப்ப BAU DRY அதான் போர்ட் நேம். அது போர்ட் நேம். சோ RDT இவங்க ரியல் டெக்கோட சிப் யூஸ் பண்றாங்க. சோ நல்லா இருக்கு. 1GB RAM தான் இருக்கு. ப்ளூடூத் வந்து 4 தான் இருக்கு. 5 இல்ல. 4 பிளஸ் னு போட்டுருக்கு. சோ 5 ஆ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் அதுக்கு வந்து கார்டெக்ஸ் A55 குவாட் கோர் ப்ராசஸர் தான். HDR10 HLG support இருக்கு. Right. And wide wide nl1 support இருக்கு. Google இருக்கு, இது இருக்கு. Right. அப்படியே Wi-Fi speed test run பண்ணிடலாம். அந்த dual band Wi-Fi எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஆனா நல்லா இருக்கு. 4K ஸ்ட்ரீமிங்க்கெல்லாம் நல்லா பண்ணலாம். எனவே 184 142 1080p தான் நீங்க மேக்ஸிமம் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஆனா ஆப்ஷன்ஸ் இருக்கு. அட்லீஸ்ட் சிப் நல்லா இருக்கு உள்ள. ஓகே, நம்ம யூடியூப் போயிட்டு HDR நிஜமாவே HDR இருக்கு. HDR கண்டென்ட் பிளே ஆகுதா? என்ன HDR-ஆ இல்லையா? ஓகே, லவுட்னஸ் இருக்கு. லவுட்னஸ் இருக்கு, ஆனா ஒரு டெப்த் இல்லையே, கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கு மாதிரி இல்ல. ஆமா, ஒரு செப்பரேஷன் இல்ல, அது ஸ்டீரியோ செப்பரேஷன் இருக்காங்க கூட சொல்லல. ஃப்ரண்ட் பேக் ஆடியோ செப்பரேஷன் இருக்குல்ல, ஒண்ணுமே இல்ல. ஒரு சின்ன ஒரு சோர்ஸ் மாதிரி வருது. இருக்கே டால்பி அட்மாஸ் வித் டால்பி டிஜிட்டல் பிளஸ்ஸா அன்சம்போர்டட் சவுண்ட் ஃபார்மேட்டா சப்போர்ட் ஆகாதுன்னு சொல்லுது. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாமா? கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு, ஆனா அவ்வளோ நோட்டிசபிளா இல்ல. மேபி நீங்க கனெக்டட் சவுண்ட் பார், அதாவது சப்போர்ட் சவுண்ட் பார் கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணனா மேபி டிஃபரன்ஸ் தெரிய சான்சஸ் இருக்கு. ஓகே, வேற எதுவும் இதுல இருந்து ஹைலைட் ஆன ஒரு ஃபீச்சர்ஸ் எதுவும் இல்லை. நார்மல் ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி, ஒரு ஃபுல் ஹெச்டி பேனலோட போர்ட்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி ரிமோட்ல ஷார்ட்கட் போட்டு சிம்பிள் ரிமோட் ஒன்று இருக்கு. ஸோ இதான் வந்து இன்ஃபினிக்ஸோட X3 ஆண்ட்ராய்ட் டிவி ஃபுல் ஹெச்டி மாடலோட அன்பாக்சிங், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ், டெமோ இதெல்லாம் அடுத்த வீடியோ சந்திப்பா வச்சிருக்கோம். சிஎச்என் மிலன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சி நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பிளஸ் பண்ணிருங்க.